capito? முகமது சுல்தான் தமிழ்நாடு அனைத்திருச்சி வியாபார தொழிலாளர் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தை தலைவராக மாநில தலைவராக இப்போது வந்து போன வாரம் வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் விற்ற மட்டன் வந்து இப்போ 800 ரூபா எல்லா கடையிலும் 800 ரூபா விற்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறோம் சொன்னோம் இனிமேல் 800 ரூபா தான் விற்பாங்க விலை குறைஞ்சிருச்சு இப்போ சரக்கு வர ஆரம்பித்ததுனால கொஞ்சம் இப்போ நம்ம டிமாண்டை இல்லாமல் இப்போ கொஞ்சம் பப்ளிக் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் இப்போ 800 ரூபாக்கு இப்போ எல்லா மக்களும் 800 ரூபாக்கு வாங்குங்க அவ்வளோ இந்த வாரத்துலேருந்து 800 ரூபா விலை வந்து நிர்ணயிச்சிருக்கோம் இதுக்கு மேலே வந்து வேறு யாரெல்லாம் கடையில் வந்து மேலே விற்றா அது எங்கள் சங்கம் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும் அந்த தலை 145 போடுறதுனால யாருமே வந்து ஆடு எந்த வரவும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் இல்லாமல் யாரும் டிரைவரும் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டு வரவே இல்லை சார் அதனால் அது கொஞ்சம் விலைவாசி விற்றுது இப்போது சர்வசாதாரணமாக வந்து அரசாங்கம் வந்து அத்தியாவசிய பொருள் எத்தனை சொல்லிட்டு அத்தியாவசிய பொருள் சேர்ந்தனால இது வந்து சரக்கு வரவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு மகாராஷ்டிராலேருந்து ஆந்திராலேருந்து வர அதனால் வந்து எங்களுக்கு டிமாண்ட் கம்மியாகி இன்றைக்கி வந்து சரக்கு வந்து கம்மியாக விலைக்கு 800 ரூபா கிலோ கறிக்கடையில் விற்கணும்னு சொல்லிட்டு சங்கம் எங்கள் சங்கம் ஏற்பாடு நாங்கள் சொல்லியிருக்கோம் பொன்னேரி கார்நாடு அந்த சைடில் வந்து நிறைய கடைகள் வந்து மூடப்பட்டுக்குது அங்கே போலீஸாக இப்போ காவல்துறையும் எல்லாம் அந்த கார்பரேஷன்காரங்களும் வந்து அவங்கள வந்து சீல் வச்சு இது பண்ணுறாங்க அது அரசாங்கம் வந்து மீனவர்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ காய்கறிகளுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக கறிக்கடைக்காரர்களுக்கும் இறைச்சி வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்க இப்போது எல்லா இடத்துலையும் வந்து எப்படி வந்து மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வச்சு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த நடைமுறைக்கு ஒரு மீட்டருக்கு வச்சு நாங்கள் வந்து பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அந்த சர்வீஸ் நீடிக்கும் எல்லா கடையிலும் வந்து செய்வாங்க அது கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதவரம் ரெடியூஸு அந்த சைடெலாம் கொஞ்சம் கறி கடைகள்லாம் திறந்தால் கொஞ்சம் நன்றி நல்லா நல்லபடியாக இருக்கும் தமிழ்நாடு அனைத்து வியாபார சங்கத்தினுடைய மாநில செயலாளர் எல்லா இப்போ வரக்கூடிய ஆடுகள் வந்து போன வாரம் வந்து ரொம்ப டிமாண்ட் நிலையில் இருந்தனால 900 ரூபா 1000 ரூபா வைக்கக்கூடிய சூழல் இருந்தது இப்போ அது வந்து கொஞ்சம் கம்மியாகி வரக்கூடிய போலீஸ்லாம் வந்து வண்டிகளை இப்போ உடனடியாக பாஸ் பண்ணுறதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை இப்போ நம்ம 800 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான அனுமதி இன்னிலிருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் சங்கம் சார்பாக எல்லா கடைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தெரியாத கடைகளுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா கடைகளும் 800 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது விற்றா நம்ம சங்கம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம மேக்ஸிமம் அதை விற்காத அளவுக்கு நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சிகளை பார்ப்போம் 800 ரூபாய்க்கு மேலே எந்த கடையிலும் விற்க மாட்டாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் கடைகளெல்லாம் சீல் வச்சுருக்காங்க அந்த கடைகளெல்லாம் திறக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் இந்த தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுது கார்நாடக எல்லா இடத்துலையும் அங்கேருந்து இங்கே கறிவாங்க வெள்ளிவாக்கத்துக்கு வர்றாங்க இங்கே வடப்பள்ளி வர்றாங்க அந்த பக்கம் இந்த வரக்கூடாமல் அங்கேருந்து இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த அடுத்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு வராத அளவுக்கு அந்தந்த பகுதி ஆளுங்களும் அந்தந்த பகுதியிலே வாங்குறதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணால் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குங்கிறது எங்களோட கோரிக்கை எங்கள் சங்கத்தினுடைய சார்பாக நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம்